அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நோய்க்கு தகுந்த மருத்துவம் வழங்குவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் எந்த நோயையும் அதற்குரிய நிவாரணியை அருளாமல் இறக்கி வைப்பதில்லை. இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் புகாரியிலே 5, 6, 7, 8 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மனிதன் நோய்வாய்ப்படும் போது அதற்கான சரியான சிகிச்சையை எடுத்துக்கொள்ளுமாறு தகுந்த மருத்துவரை அணுகுமாறும் இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது. நோய்க்கு உண்டான முன்னோட்டமாக சில காரியங்கள் அமையலாம், சில உணர்வுகள் நம்மிடத்தில் இருந்து வெளிப்படலாம். அதை சரியான முறையிலே புரிந்து கொண்டு ஏதோ ஒரு நோய் நம்மை தாக்க இருக்கிறது என்பதை புரிவதற்குண்டான அறிவாற்றலை வளர்த்து கொண்டு நாம் முன்னெச்சரிக்கையோடு எதிர் வருகின்ற நோய்க்கு உண்டான சரியான மருத்துவத்தை அறிந்து முறையே அதை செயல்படுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு நோய்க்கும் நிவாரணம் உண்டு. நோய்க்குரிய நிவாரணம் சரியாக அமைந்துவிட்டால் வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹுவின் அனுமதியால் குணம் ஏற்பட்டுவிடும். இந்த செய்தி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் முஸ்லிமில் 4, 4, 3, 2 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா நோய்க்கும் மருந்துண்டு என்றால் நாமே நமக்கு சுயமாக மருந்தை எடுத்துக்கொள்வது அல்ல. அத்துறை சார்ந்த மருத்துவரை அணுகி அவரால் பரிந்துரைக்கப்படுகின்ற அந்த மருந்துக்களை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர சுயமாக நாமாக ஒன்றை புரிந்து வைத்து கொண்டு இது சரியாக இருக்கும் என்கின்ற தீர்மானத்திற்கு வரவே கூடாது. காரணம், நோய்க்கு மருந்து எடுத்துக்கொள்வது என்பது உடலியல் சார்ந்த உண்டான ஒன்று. அதில் ஏதாவது முன்பின் கோளாறுகள் ஏற்பட்டால் அதனுடைய பாதிப்பு நம்முடைய உடலைத்தான் பாதிக்க வைக்குமே தவிர வேறு சில காரணங்களை சொல்வதற்கு இங்கே வழி இல்லை. எவர் ஒருவர் தனக்கு அனுபவமில்லாத நோய்க்கு யாருக்காவது சிகிச்சை அளித்து அதனால் அந்த சிகிச்சை அளிக்கப்பட்டவருக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அவருடைய பாதிப்புக்கு சிகிச்சை அளித்த இவரே பொறுப்புதாரியாகும் என்று இஸ்லாம் எச்சரிக்கை செய்கிறது. இவைகளையெல்லாம் அடிப்படையாக வைத்து ஆரோக்கியம் என்பது உடல் சார்ந்தது மட்டுமல்ல, உடல், உள்ளம், சிந்தனை, செயல், பேச்சு, இயல்பு அனைத்தும் சரியாக அமைவதாகும். சுருக்கமாக, வாழ்வியல் முறை சீராக இருப்பதே ஆரோக்கியமாகும். வாழ்வியல் முறை சீர்கெட்டு போவதும் இயற்கை சீதோஷனம் சமநிலை மாறுபடுகின்ற போதும் மனிதனுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்படுகின்ற நிலைக்கு தள்ளப்படுகிறான். இன்றைய நவீன மருத்துவத்தினுடைய முன்னோடியாக இஸ்லாமிய மார்க்கம் சில வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறது. இன்று மருத்துவ உலகம் கூறுவதை இஸ்லாமிய மார்க்கம் சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே தெளிவுபடுத்திவிட்டது. இஸ்லாம் மனிதனுக்கு வழிகாட்டும் வாழ்வென்பதும் அது நம்மை படைத்த இரட்சகனுடைய பொருத்தத்தை பெற்றுத்தருவதோடு இந்த உலகத்திலேயும் ஆரோக்கியமாக வாழ வழிவகை செய்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கத்தை இயற்கை மார்க்கம் என்பார்கள். மனிதன் இயற்கையோடு ஒன்றி ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அழகிய எண்ணற்ற வழிமுறைகளை இஸ்லாம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. உணவு சார்ந்த பழக்க வழக்கங்கள், உடலியல் சார்ந்த பழக்க வழக்கங்கள், மனிதனுடைய அன்றாட செயல்பாடுகள், இதிலெல்லாம் ஆரோக்கியத்திற்கு தகுந்த கவனம் செலுத்தி நாம் செயல்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நோய்க்கு தகுந்த மருத்துவம் செய்து ஆரோக்கியமாக வாழக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.